அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, வணங்கி மகிழ்கின்றேன். கோவிந்தராஜன் தமிழையா. இன்று உங்களுக்கு நான் நடத்த போகின்ற பகுதி திருக்குறள். ஒரு அற்புதமான பகுதியை நடத்த போகிறோம் பார்த்தீங்களா. இது வள்ளுவர் வாக்குப்படி நாம் நடந்தோம்னா வாழ்க்கையில் நமக்கு தோல்விங்கிறதே கிடையாது. அப்படி மாதிரி எங்கள் தமிழையா வள்ளுவர் சொற்படி கேட்டு நடந்தோம்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நூலை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு அறிமுக உரையை இன்னைக்கு கொடுக்குறேன். நாளையிலிருந்து நாம் திருக்குறள் செய்யுளுக்கு நேரடியாக போகலாம். பார்த்தீங்கன்னா திருக்குறள் நாம் படித்த ஐயா படித்தது தானே, எதுக்கு திரும்பி சொல்கிறீங்க? இருந்தாலும் நாம் சொல்லணும் இல்லையா, நேற்று சாப்பிட்டா இன்னைக்கு சாப்பிட்றது இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ திருக்குறளை இயற்றியவர் அவர் பேர் திருவள்ளுவர், அது தெரியும். அவருக்கு வேறு சில பேர்களும் இருக்குது, நாயனார், முதற்பாவல, சென்னாப்போத, பொய்யாமொழி, இந்த மாதிரி இன்னும் பல பெயர்கள், பட்ட பெயர்கள். பொய்யாமொழி, நாயனார், முதற்பாவல, சென்னாப்போத அப்படின்னு அந்த திருக்குறளை பிரித்தோம்னா திரு கூட்டல் குரல், திருங்கிறது அடைமொழி, குரல் இரண்டு அடிகளாலான வெண்பா. இரண்டு அடிகள வெண்பா இருக்குமா, அது ஒரு சுவையான சம்பவம் இருக்குது, அதையும் இப்போ சொல்கிறேன். இரண்டு அடிகளாலான வெண்பா இது மொத்தம் 1330 மொத்த குரட்பாக்கள். அதில் பார்த்தீங்கன்னா மூணு பெரும் பிரிவாக பிரிக்கிறார் வள்ளுவர். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இன்பத்துப்பால் தான் கரெக்ட். சில புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா காமத்துப்பால்னு போட்டிருப்பான். காமங்கிறது வேற, இன்பம்ங்கிறது வேற. ஆச்சா, அதனால் அது இன்பத்துப்பால் தான். காமத்தை பற்றி வள்ளுவர் சொல்ல மாட்டார், அது இன்பத்துப்பால் தான், சரியா? ஆக மொத்தம் 1330 குறள், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், மூணு பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறார். மொத்தம் 133 அதிகாரங்களோட பிரிக்கிறார். ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல் வீதம், 1330 திருக்குறள் நமக்கு செய்யலாம் மொத்தமாக இருக்குது. நமக்கு சில அதிகாரங்கள்ல இருந்து பாடல் வந்திருக்கு. இதுக்கு இந்த திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள், நோட்ஸ், உரை எழுதியவர்கள்னா நோட்ஸ் யார் யார் கைடு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல பார்த்தீங்கன்னா தர்மர், மணக்குடவர், நச்சினார்கிணியர், நச்சினார்கிணியர் தான் நச்சர் அப்படின்னு போடுறோம், பரிதி, பரிமேலழகர், மூ வரதராசனர். அதாவது இதுல ரொம்ப சிறந்த உரை எதிரானா பரிமேலழகர் உரை தான் ரொம்ப சிறந்த உரை அப்படிம்பாங்க. ஏன்னா அவர் பரிமேலழகர் உரை பார்த்தீங்கன்னா புக்கை தான் சொல்றோம். நாங்க பீலிட்டு தமிழ் 2 படிக்கும் போது அதுல 18 தாள், 3 மொத்தம் 12 தாள், மொத்தம் 18 தாள், 18 பேப்பர், 3 அதுல 12 தாள் பரிமேலழகர் எழுதிய திருக்குறள் பாடமாக வச்சிருந்தான். அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெருசு இருக்கு, இவ்வளவு பெருசு தலவாணி மாதிரி தான் இருக்கும். முதல் திருக்குறள் பார்த்தீங்கன்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு இருக்குது இல்லையா, அந்த அகர அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு பக்கத்துக்கு உரை எழுதுவார். அந்த புத்தகத்தை நம்ம எந்த அதிகாரத்தை படிக்கிறது, எதை விடுறதுன்னே தெரியாது. ஏ, அதுக்கு நம்ம பொறுப்பாளில் படிச்சுட்டு போகலாம்டா, அதான் முக்கியமாக கேட்பான் அப்படின்னு நினைச்சு படிச்சுட்டு போவான். அந்த வினாத்தாளில் பார்த்தீங்கன்னா அறத்துப்பாலில் இருக்கும், இன்பத்துப்பாலில் இருக்கும். எத்தனை வருஷத்துக்கு வினாத்தாளை வச்சுக்கிட்டு நம்ம பார்த்தாலுமே இதில் தான் கேட்பான், இதில் கேட்க மாட்டான்னு சொல்லவே முடியாது. எதில் வேணாலும் கேட்பான் வினா அப்படி. அங்கே ரிசல்ட் வந்தவாடி பார்த்தீங்கன்னா வெளியே பலகையில், தகவல் பலகையில் நோட்டீஸ் போர்டில் போட்டுருப்பேன், டே திருக்குறள் 12 பேப்பர் பாஸ் பண்ணியா, முதல்ல அதை பாரு, டே 25 வாங்கிட்டியா, 30 வாங்கிட்டியா. ஃபர்ஸ்ட் டைம் கிட்டத்தட்ட 5 பேருக்கு மேலே ஃபெயில், ஏன்னா 40 வாங்கினா தான் பாஸ். 100 வாங்கினான், எல்லாம் 15, 18. அந்த ஒரு தாளில் மட்டும் ஒரே அட்டம்ல அதை பாஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது அட்டம்ல, ரெண்டாவது தடவையில் நான் பாஸ். அது என்ன நினைப்பில் எங்கள் ஐயா மார்க் போடான்னு தெரியல, கோவிந்தராஜ் 45 வாங்கிட்டாடா, நான் நல்லா முன்னாதா கல்லூரி முடிஞ்சுட்டு அரியராக வச்சுக்கிட்டு இருந்து எழுதினவெல்லாம் உண்டு. அப்படியாப்பட்ட உரை, பரிமேலழகர் உரை புத்திரமே எவ்வளோ, ஆனால் நல்லா நீட்டாக நல்லா இருக்கும். ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன பொருள், அதுக்கான இலக்கண குறிப்பு, வந்தது போனது அத்தனையும் எழுதுவார் பரிமேலழகர். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவா உரை, புக்கு புக்கே இவ்வளோ பெருசாக இருக்கும். சின்ன நம்ம வீட்டில் உங்கள் அப்பா பாக்கெட் டைரி வச்சுருப்பார், சின்னதாக இவ்வளோவே பெருசாக இருக்கும். அவ்வளோதான் ஒரு திருக்குறள்னா, அது ஒரே வரி, அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னா எழுத்துக்கள் அனைத்தும் அகரத்தையே கொண்டு தொடங்குகின்றன, அதனால் அகரம் முதல் எழுத்து அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எளிமையாக ஒவ்வொரு லைன்லேயே உனக்கு பார்த்தீங்கன்னா அவர் விளக்கம் கொடுத்துருவார். மூ வரதராசனார் அப்படி, அதுவும் நல்லா இருக்கும் படிக்கிறது. பரிமேலழகர் உரை கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க படிக்கலாம், ஏன்னா அது இப்படியும் இருக்குமா அப்படின்னு தோணும். ரெண்டு பக்கம் படிக்கிறதுக்குள்ளே உனக்குலாம் தோக்கம் வந்துடும் அப்படி. அதனால் மூவா உரை எளிமையாக இருக்கும். அதே மாதிரி அவருடைய மனைவி பேர் பார்த்தீங்கன்னா வாசுகி அம்மையா. அவர் என்ன பண்ணாரா, ஒரு தடவை அது ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். மதுரை தமிழ்ச்சங்கத்தில் இந்த திருக்குறளை அரங்கேற்றம் பண்ணுறார்.
அரங்கேற்றம் பண்ண போகும்போது முதல்ல அந்த மதுரையில் இருந்த புலவர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்களா, உன்னே சொன்னா இரண்டடி வெண்பா, அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது, வெண்பானாலே பொதுவாக 4 அடி தான் இருக்கணும், 2 அடி நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டாங்க. அப்போ ஔவையார் வந்திருக்காங்க. ஔவையார் ஏங்க என்னங்க இப்படி உட்காந்துருக்கீங்க சோகமானு கேட்கும்போது, இப்படி திருக்குறளை ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏங்க அற்புதமான நூலை ஏற்றுக்கலையா, வாங்க போகலான்னு கூட்டிகிட்டு போய், ஏன் வெண்பா 2 அடியில் இருக்கக்கூடாது அப்படி அந்த திருக்குறள் புத்தகக்கட்டை எடுத்துகிட்டு போய் மதுரையில் இருக்கிற கொற்றாமரை குளத்தில் இறைவனை வேண்டிக்கிட்டு, மதுரை சொக்கநாத பெருமானை வேண்டிக்கிட்டு, இறைவா ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது உன்னுடைய விருப்பம், தாபா இந்த புஸ்தத்தை இந்த நூல் கட்டை தூக்கி ஓலைச்சுவடியை தண்ணியில் போடுறேன், கொற்றாமரை குளம் அந்த தெப்பகுளம் இன்னமும் மதுரையில் இருக்குது, மீனாட்சி அம்மன் கோயில் போனால் பார்க்கலாம் பெரிய தெப்பகுளம், அந்த தெப்பகுளத்தில் போடுறேன், பொங்கி வந்து ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கிறோம், இல்லையா அது உன்னோட போகுதுன்னு சொல்லி அந்த தெப்பகுளத்தில் ஔவையார் தூக்கி போடுறாங்க. இந்த வள்ளுவன் வாக்கு என் வாக்கு, இது ஒரு நல்ல நூல், வெண்பாங்கிறது 2 அடியில் இருக்கலாம்னு சொல்லி இறைவனை ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மதுரை தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்றம் பண்ணப்பட்ட நூல். இவரை பற்றி ஒரு சம்பவம் சொல்லலாம்னு நினச்சேன், உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த இவர் சாப்பிட்றதுக்கு உட்காருவாராங்க, இலை போட்டு உட்காரும்போது ஒரு டம்ளாரில் தண்ணி பக்கத்தில் ஒரு ஊசி ஒன்று கொண்டாந்து வைமா அப்படிம்பாராம். இந்த அம்மா தினமும் கொண்டாந்து வைக்குமா, அது என்ன காரணம்னே கேட்கறதில்ல. இப்போ நம்ம போய் அம்மா டம்ளாரில் தண்ணியும் ஒரு ஊசியும் வைனா என்னத்துக்கு வைக்க சொல்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு இப்போ இருக்கிற பொம்பளைங்க கேட்பேன். அந்த காலத்தில் அப்படி இந்த அம்மா இறக்குற தருவாயில் ஏங்க எதுக்குங்க டம்ளாரில் தண்ணியும் பக்கத்தில் ஊசியும் கொண்டாந்து வைக்க சொன்னீங்களே, அது என்ன காரணம், ஒன்றும் இல்லைம்மா சாப்பாடு போடும்போது கீழே சிந்தக்கூடாது இல்லையா, அப்படி சிந்தினா அந்த ஊசியில் குத்தி மண்ணாக இருக்கும், தண்ணியில் அலசிட்டு எடுத்து இலையில நான் போட்டுக்குவேன், ஆனால் ஒரு நாள் கூட நீ அதுக்கான வாய்ப்பே கொடுக்கல, சாப்பாடு போடும்போது சிந்தாமல் போடும். இப்போ நாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றோம் தட்டத்துலேயே இலையிலே போட்டு சுற்றி எல்லாம் சாப்பாட்டை இறச்சி சாப்பிட்றோம், அப்படி சாப்பிடவே கூடாது, சிந்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஊசியும் தண்ணியும் வைக்க சொன்னேன், ஆனால் ஒரு நாள் கூட அந்த ஊசிக்கு வேலையே இல்லை, அப்படின்னா என்ன அர்த்தம், நீ சிந்தாமல் எனக்கு சாப்பாடு போட்டேன். இன்னொரு சம்பவத்தை சொல்லுவாங்க, இந்த அம்மா தண்ணி சேர்ந்துட்டு இருக்கான், எங்கள் தமிழையே சொன்னதான் ஐயா இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு, நடக்கும் நடந்திருக்குது, எங்கள் தமிழையே சொன்னால் அதில் தப்பே வராது, அவர் கரெக்டாக தான் சொல்லுவார். சரி இந்த அம்மா தண்ணி சேர்ந்துட்டு இருந்தான், ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக அம்மா வாசிக்கி அப்படின்னு இவர் கூப்பிட்டாராம், தாங்க வந்துட்டேன் அப்படின்னு அப்படியே குடத்தை விட்டுட்டு போச்சான், அப்படியே பக்கிட்டு அப்படியே நின்றுது பாதி கிணத்துல அப்படியே நின்றுது அப்படிமா, அதுக்குன்னு ஏங்கய்யா இப்போல்லாம் வந்து யாரும் இதாக இல்லையா அப்படின்னு கேட்குவார். ஒரு நம்பிக்கை தான், நம்ம ஆசிரியர் சொன்னால் அந்த மாதிரி அந்த காலத்தில் நடந்திருக்கு, நம்ம ஆசிரியர் சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும், தவறாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம நம்பிடும். ஆச்சா இப்படி சம்பவங்கள் அவர் வாழ்க்கையில் நடந்திருக்குது. அதே மாதிரி மிக அற்புதமான ஒரு நூலை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம், மாணவ செல்வங்கள், இது அவருடைய முன்னுரை. மீண்டும் நாளை என்னென்ன அதிகாரம் நமக்கு செய்யுளாக வந்திருக்குது அதை நாளை காண்போம். நன்றி, வணக்கம்.